தேசிங் பெரியசாமி இயக்குற படத்துக்காக தயாராகிட்டு இருக்க சிம்பு தன்னோட 50வது படத்துக்கான வேலைகளையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லப்படுது. நடிகர் சிம்பு உடல் எடையை குறைச்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மாநாடு, வெந்து தணிந்தது காடு, பத்து தலன்னு அடுத்தடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களை கொடுத்து மறுபடியும் ஃபார்முக்கு வந்துட்டார். இவர் அடுத்ததாக தேசிங் பெரியசாமி இயக்குற படத்தில் நடிக்க இருக்காரு. வரலாற்று கதையம்சம் கொண்ட இந்த படத்தை நடிகர் கமல்ஹாசனோட ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் நிறுவனம் தான் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தோட ஆரம்பகட்ட பணிகளும் விறுவிறுப்பாக நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது. இப்போ துபாய் போயிருக்க சிம்பு அங்கே தீவிரமான உடற்பயிற்சி செஞ்சு எஸ்டிஆர் 48 படத்துக்காக வெறித்தனமாக தயாராகி இருக்காரு. இந்த படத்தோட படப்பிடிப்பு அடுத்த வருஷம் தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் சிம்புவோட 50வது படம் பற்றின ஒரு ருசிகர தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு. அந்த படத்துக்காக நடிகர் சிம்பு இப்போ இருந்தே சைலண்டாக வேலையை தொடங்கிட்டாருன்னு சொல்லப்படுது. அதாவது சிம்பு தன்னோட 50வது படத்தை சிம்புவே இயக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டாராம். கடைசியாக சிம்பு இயக்கின திரைப்படமாக வல்லவன். அந்த படம் பிளாக் பஸ்டர் ஹிட்டான அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டைரக்ஷனை விட்டுட்டு நடிப்பில் மட்டும்தான் கவனம் செலுத்திட்டு இருந்த சிம்பு தன்னோட 50வது படத்தின் மூலமாக மறுபடியும் இயக்குனராக களமிறங்க இருக்காரு. இப்போ எஸ்டிஆர் 48 படத்துக்காக துபாயில் தயாராகிட்டு இருக்க சிம்பு ஓய்வு கிடைக்கிற நேரத்திலலாம் பார்த்தீங்கன்னா தன்னோட 50வது பட வேலைகளையும் பண்ணிகிட்ருக்காராம். இந்த தகவல் சிம்பு ரசிகர்களை ரொம்பவே மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கு.